திவ்ய தேசங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த பிரதான திவ்ய தேசங்கள் என்று சொன்னால் நமது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலும் திருப்பதி ஏழுமலையார் சுவாமி திருக்கோயிலும் இந்த இரண்டு பைணவ திவ்ய தேசங்களுக்கும் பன்னெடுங்காலமாக நீண்ட தொடர்பு உள்ளது. நமது ரங்கநாத சுவாமி சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதி மலையில் இருந்ததாக ஐதீகம். அந்த ஐதீகத்தை கொண்டாடும் வகையில் இந்த அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிலிருந்து சுவாமிக்குரிய வஸ்திரங்கள், பழங்கள், மங்களப் பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு வருஷமும் ஆணி வர ஆஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வின் போது இங்கிருந்து திருப்பதி ஏழுமலையானது சேர்த்து படைக்கப்படுகிறது. இந்த வருஷம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது 16ஆம் தேதி 16/7/2020 காலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்த மங்களப் பொருட்கள் 10 வஸ்திரங்கள் அனைத்தும் அந்த சுவாமிக்கு சேர்க்கப்படுகிறது. அந்த சுவாமிக்கு அவை அலங்காரம் செய்யப்பட்டு அந்த சிறப்பு பூஜைகள் அகிலகிள்ளேன் இறையமல்லு அலர்மேல் மங்கை மொழிமார்பன் வாழ்கின்ற இருப்பிடமான வைகுண்டத்துக்கு ஒப்பான ஒரு திவ்யதேசம் ஸ்ரீரங்கமும் ஸ்ரீரங்கமுடையான் சொல்லியும் அந்த சந்தையில் ஆணிவார ஆஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்திருக்கோவிலுக்கும் அந்த திருக்கோவிலுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பாக நம்பெருமாள் அங்கே இருந்திருக்கிறார். அந்த வகையிலே கொண்டாடும் வகையிலே நம் திருக்கோவில் சார்பாக இன்று இந்த மங்கள பொருட்கள் வஸ்திரங்கள் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற அந்த சுவாமிக்கு சாத்துப்படி செய்து அன்றைய தினம் இந்த பெருமாள் சாத்தி கொண்ட வஸ்திரங்களை திருவண்ணாமலையான் சாத்தி சேவை சாய்த்துள்ளார். அதற்காக நம் திருக்கோவிலிருந்து நம் இணையாளர் அவர்கள் தலைமையிலே சென்று நாளை மறுநாள் சமைத்துக் கொள்ளும் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கலசூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க என்று பிரார்த்தித்து எல்லா மக்களும் நலமுடன் இருக்க பிரார்த்திக்கிறேன்.